Hi friends, welcome to Kargula Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி அவளை வச்சு ஒரு ஸ்டஃப்டு சப்பாத்தி. காய்கறிகள்லாம் எதுவும் இல்லைனாலும் அவளை வச்சு சீக்கிரமாக ஈஸியாகவும் செய்கிற மாதிரி ஒரு ரெசிபி இது. இதோட ஆக்சுவலாக இதோட பேஸ் வந்து இந்த ஸ்டஃப்டோட பேஸ் நான் செஞ்சு காட்டுறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான காய் எது ஆட் பண்ணியும் அதோட ஸ்டஃப்டு சப்பாத்தியாக செஞ்சுக்கலாம். நீங்கள் முதல்ல அதுக்கு என்னென்ன பொருள்கள் தேவைன்னு பார்த்துட்டு வந்துடலாம். மேல் மாவு சப்பாத்தி பிசை செய்கிறதுக்கு 1 கப் கோதுமை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1/2 டீஸ்பூன் ஓமம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு. இதுதான் மேல் சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு. ஸ்டஃப்டு செய்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இது சப்பாத்தி சுட்டு எடுக்கிறதுக்கும் இந்த எண்ணெய் தான். 1/2 கப் வெங்காயம் பொடியாக அரிஞ்சது, 1/2 கப் தக்காளி பழம் பொடியாக அரிஞ்சது, 1/2 கப் அவல் பொடி பண்ணது, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. நான் தண்ணியாக வச்சுருக்க வசி நிறையா இருக்கிற மாதிரி இருக்கு. 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு, மல்லித்தழை தேவையான அளவு. சப்பாத்தி மாவு இப்போ எப்படி பிசையிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டு அதில் கோதுமை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் நெய், ஓமம், உப்பு, மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மாவோட கலக்கிற மாதிரி கலந்துக்கணும். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு சாஃப்டான சப்பாத்தி மாவை பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த அளவுக்கு சாஃப்டான மாவாக பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிக்கிட்டு காயாமல் இருக்கிறதுக்கு மேலே கொஞ்சோண்டு எண்ணெயாவது நெய்யாவது தடவி மூடி வச்சிடணும். ஸ்டஃப் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஸ்டஃப் செய்யறதுக்கு முதல்ல ஒரு வாணலி அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு ஜீரகத்தை போட்டு நல்லா பொரிஞ்சோன்ன அடுத்தது வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னா தக்காளி, இந்த ஸ்டஃப்புக்கு தேவையான உப்பு, வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிக்கணும். தக்காளி மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இந்த அளவுக்கு வதங்கினோன்னா இஞ்சி பூண்டு விழுது. சேர்த்து சத்தனாயை வதக்கணுன்னா பச்சை வாசனை போனோன்னா எடுத்து வச்சிருக்க அந்த மசாலா தூள்லாம் ஒன்று ஒன்றா சேர்க்க வேண்டியதான். மிளகாத்தூள், மல்லித்தூள், அடுத்தது மஞ்சள் தூள், கரம் மசாலா, அதில் வந்து 1 கப் தண்ணி ஊற்றிக்கணும். அவள் 1/2 கப் எடுத்திருக்கேன், அதனால் அதே கப்பால் 1 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா அந்த அவளை போட்டு அதில் கிளறணும். தண்ணி இந்த அளவுக்கு கொதிச்சோன்னா அந்த அவல் பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட்டி இல்லாமல் கலரிக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். அதுமாரி கொஞ்சம் கெட்டியாக வந்தோடனே நிறுத்திட்டு அடுப்பை நிறுத்தி
மல்லித்தழை போட்டு இறக்கிட வேண்டியது. இது கொஞ்ச நாள் ஆறினோம்னா எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பிசைஞ்சு வச்ச மாவை இதேமாரி ஈவன் சைஸில் உருண்டி வச்சுக்கணும், வெடிப்பு இல்லாமல் உருண்டி வச்சுக்கணும். இந்த ஸ்டஃப்பையும் இதேமாரி ஈவன் சைஸில் உருண்டி வச்சுக்கணும். நான் ரெண்டு டைப்பில் ஸ்டஃப் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அதை மாதிரி செஞ்சீங்க. இந்த அளவுக்கு திக்கான சப்பாத்தியை போட்டுக்கிட்டு ஒரு உருண்டை எடுத்து இது நடுவில் வச்சு மூடிட்டு நல்லா உருண்டிக்கணும். உருண்டிட்டு திருப்பி மாவு தொட்டு கொஞ்சம் கனமான சப்பாத்தியை போடணும். இதோட டேஸ்ட்டு ஓ ஏறக்குறைய ஆலு சப்பாத்தி மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு சப்பாத்தி போட்டுக்கணும். அடுத்த டைப் செய்யறதுக்கு இந்த மாதிரி சப்பாத்தியை மெல்லிசாக திரட்டிக்கணும். திரட்டிட்டு ஒரு ஸ்டஃப் எடுத்து நடுவில் வச்சுக்கிட்டு இது மாதிரி மடிச்சுக்கணும். பரட்டி வச்சு இது மாதிரி மடிச்சுட்டு மாவு தொட்டுட்டு ஒரு கனமான சப்பாத்தியை போட வேண்டிதான். ஸ்டஃப் வெளியில் வராமல் பொறுமையாக போடணும். இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ எப்படி சுட்டு எடுக்கிறதுன்னு பார்ப்போம். இது ஃபஸ்ட்டு செஞ்ச டைப்பு, இது செகண்ட் செஞ்ச டைப்பு. இப்போ எப்படி சுட்டு எடுக்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு தோசைக்கல்ல அடுப்பில் போட்டு காஞ்சோன்னே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். போட்டு ஒரு நிமிஷம் ஆனவங்க அடுத்த பக்கம் பரட்டி போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். ரெண்டு பக்கமும் நல்லா சவுக்க வந்தோன்னே எடுத்து வச்சிடணும். இந்த அளவுக்கு சவந்தோன்னே எடுத்துட வேண்டியதுதான். இந்த அடுத்த போட்ட சப்பாத்தியும் இதே மாதிரி தான் சுட்டு எடுக்கணும். நான் எடுத்துக்கிட்ட அளவுக்கு அஞ்சு சப்பாத்தி கிடச்சிருக்கு. இந்த ஸ்டஃப்பில் வந்து அவல் பொடிக்கு பதிலாக காய்கறிகளை எது வேணாலும் வேக வச்சு மசிச்சு சேர்த்துக்கலாம். அப்படியே இல்லைனாலும் பட்டாணி கொண்டக்கடலை அதெல்லாம் வேக வச்சு மசிச்சு சேர்த்துக்கலாம். இல்லை கீரை வகைகளை வேணாலும் வேக வச்சு இது கூட சேர்த்துக்கலாம். இல்லை பொடியாக அரிஞ்சு இது கூட வேக வச்சு இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணலாம். இதை மாதிரி ரெசிபிஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் வர இருக்குது. நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த வீக்கெண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.